வணக்கம். சென்ற வகுப்பில் வழிபாடலோட விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற தலைப்பையும் சேர்த்து பார்த்தோம். அதில் தொடக்கத்தை மட்டும்தான், அதாவது தலைப்பை மட்டும்தான் பார்த்தோம்னு தான் சொல்லலாம். அதாவது விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் யாரை சொல்ல போகிறோம், யார் அவர் அப்படின்னு கூட சொல்லலை. அவர் எப்படியாப்பட்டவர், எப்படி எந்த எந்த துறையை சார்ந்தவர் கூட சொல்லலை. அந்த தொடக்கமாக இருந்துச்சு. என்னென்னா, இங்கே முதல்ல வர்றவர் இதில் அந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் 1988 நிறுவப்பட்டது. இங்கு 10 காட்சிக்கூடங்கள் உள்ளன. பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன. மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் உள்ளது. இதுவரையும் பார்த்தோம். அதாவது நம் பள்ளியில் இந்த பேரண்டத்தை பற்றியான ஒரு படம் ஒன்று பார்த்தோம். அதை பற்றி தான் அடுத்தது சொல்ல போகிறாங்க. அதாவது இங்குள்ள கோரளங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா அப்படின்னு மாணவர்கள்லாம் கேட்குறாங்க. யாரை பார்த்த அப்படின்னா இயக்குனர், அதாவது அந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தோட இயக்குனரை பார்த்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோளரங்கம், இயக்குனர் சொல்கிறார், இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது. இந்தியாவிலேயே முதன் முதலாக 360 வாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் உள்ளது. இது 2009 அமைக்கப்பட்டது. சரி, அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது எப்படின்னா, இது ஒன்றும் ரொம்ப பழமையானதும் இல்லை, அது ரொம்ப சின்னதாகவும் இல்லை, சின்னதானதும் இல்லை, ரொம்ப பெரியது. அதாவது இந்தியாவிலேயே பெரியது இந்த சென்னையில் இருக்கிறது. ஆனால் 2009 தான் இதை தொடங்கியிருக்காங்க. அதாவது 360 பாகை அப்படின்னா முழு வட்டம் அப்படின்னா உலகத்தோட முழு சாயலையும் உள்ளடக்கியதாக காட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்ட அளவில் ரெடி பண்ணது. ஆனால் என்ன செய்யணும்னா, ஒரு பார்வையில், அதாவது ஒரு முறை பார்க்குறப்ப, அரை வட்ட அளவில் இருக்கிற அத்தனை கோள்களுடைய இயக்கத்தையும் இது ஒரு முறையில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெரியது இதோடைய அந்த கோளரங்கத்தில் உள்ள வானத்திரை. இந்த வானத்திரையை பார்க்கலாம். இயக்குனர் சொல்கிறார், உடனே தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். கோள வடிவமான அவ்வரங்கின் மேலுள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது. அது எப்படின்னா, பலூனை கட்டி நம்ம உள்ளார உட்காந்தோம் இல்லைங்களா. நம்ம ஸ்கூலில் திரைப்படம் காட்டுறப்ப 3D வியூவில் படம் காட்டணும். அதை எல்லா மாணவர்களும் பார்த்தோம். அப்போது ஒரு பலூனுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அப்படியே தலைக்கு மேலே எல்லாம் அந்த கோள்கள்லாம் நகர்ற மாதிரியும் நட்சத்திரம் தெரிகிற மாதிரியும் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த போல் என்ன செய்யணும், அந்த வானத்திரையெல்லாம் இருக்குது. விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்தான காணொளி சிறிது நேரம் திரையில் வருகிறது. கொஞ்ச நாடி இந்த கோள்களோட இயக்கத்தை பற்றி ஓடுது, பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே மறுபடியும் திரையில் காட்டுறாங்க. அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது. அரங்கில் முழு அமைதி. இயக்குனரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கம் அளிக்கிறது. ஏதோ சக்கர நாற்காலியில் ஒருத்தவங்க ஏதோ கோள்கள் வந்துச்சு, உடனே சக்கர நாற்காலில் உட்காந்தவங்கள ஒருத்தர் காட்டுறாங்க. யார் அவர் அப்படின்னு அந்த இயக்குனர் கேள்வி கேட்குறார். அப்படி கேள்வி கேட்குறப்ப எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அமைதியாக இருக்கிற பட்சத்தில் அவரோட கணீர் என்ற குரல் மட்டும் பின்னணியாக வந்துக்கிட்டே இருக்கு. இயக்குனர் சொல்கிறார், இவரை உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாணவர்கள் உற்று பார்க்கின்றனர். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி.
அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அது என்னென்னா, அவர் எப்படி இருந்தார்னு விளக்கம் அடிக்கிறார். முதல்ல அவர் எப் யாருன்னு சொல்கிறத விடவே யார் அவர் அப்படின்னு சொன்னால் உடனடியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அது சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா. அதனால் வேண்டி அவரோட படம் ஓடுது. அவரை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க முதல்ல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு. தலை வலது பக்கம் சாய்ந்திருந்தது, அப்படியே தொங்கி போயிடுச்சு. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. லைட்டாக பல்லும் அவருக்கு அப்படியே வெளிவந்த மாதிரி இருக்கு. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறிவுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி. அதாவது இந்த சக்கர நாற்காலி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணணும்னா, ஒரு திரைப்படத்தை பற்றி சொல்லலாம். ஏதோ இனந்தகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டு சீனில் நாசர் வர்ற மாதிரியும் துப்பாக்கியை வச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அதை கவனிச்சிங்கன்னா கூட இந்த சக்கர நாற்காலி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னு வச்சிங்களா. சும்மா ஒரு பார்வைக்காக வேண்டி எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா. அதனால் சுவிட்சை போட்டால் உடனே ரன்னாகி போய்கிட்டே இருக்கும் அது, அந்த மாதிரின்னு வச்சுக்குவாங்களேன். ஆனால் அவர் அறிவியலாளர் ஹாக்கிங்ஸ், ஆறவர் பேர் ஹாக்கிங்ஸ். இவருக்கு அவர் இல்லை, சும்மா அது படத்துக்காக சொன்னது. இங்கே நம்ம பாடத்தில் வர்றவர் உண்மையான உண்மையான ஹீரோ. அவர் நிழலுக்கான ஹீரோ, இவர் உண்மையான ஹீரோ. அதனால் வேண்டி கொஞ்சம் சுவாரஸ்யம் இன்னும் அதிகப்படியாக இருக்கும். அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. புத்தி கூர்மை அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கம் தர போகிறேண்ணா. மாறிக்கணும். அதுவும் எது எப்போ மாறிக்கணும்னு கேட்டால், மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அப்பப்போ மாறும் இந்த உலகங்கிறது. என்ன செய்யும், அதாவது எப்படின்னா, நேற்றிருந்து நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. ஆமாம். அதனால் உலகங்கிறது அன்னன்னைக்கும் புது 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 புதுவிதமான ஒரு பிறப்பு. மனித உயிர் எப்படி பிறக்கிறது, அதுபோல் உலகம் என்பது ஒவ்வொரு நாளும் புது புது விதமாக பிறக்குது. அதுக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கிற மனித அறிவு தான் புத்தி கூர்மை அப்படின்னு விளக்கம் சொல்கிறார். அதோடல்ல அப்படி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறவன அறிவாற்றலின் மிகப்பெரிய அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. அது எப்படின்னா, அறிவுன்னு சொல்கிறத நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோன்னா அது எப்படின்னா நமக்கு வராது, நமக்கு தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வெறும் மாயை. அதாவது எப்படின்னா, நம்மளை அந்த மாதிரி ஒரு பார்வையாகவே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது எப்படின்னா, அது ஒரு மாயை. அது என்ன சொல்கிறது, போலின்னு வச்சிங்களா. அறியாமை அறிவாற்றின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ஒரு முட்டாள்கள் விஷயம். அறிவாளிகள் மிகப்பெரிய எதிரி அல்ல, எது அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. அதோடல்ல என்ற தொடர்கள் இதெல்லாம் எங்கே எதிர்ன்னு கேட்டால், அவர் ஃபோட்டோங்க என்ற தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன. மாணவர்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என முணுமுணுக்கிறார்கள். இந்த வரியை பார்த்த அடுத்த நிமிஷம் அதில் அறிவான மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்லையே இது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸாக தான் இருக்கணும், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் தன்னோட வகையில் வர்ற வார்த்தைகளை உதிர்க்கிறாங்க. இயக்குனர் சொல்கிறார், ஆம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது யாரோட ஒப்புறாங்க கேட்டால், ஐன்ஸ்டீனோட. ஆமாம். எப்படின்னா, ஐன்ஸ்டீனுங்கிறவர் அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவர். இங்கே இவர் சொல்கிறது என்னென்னா, இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஐன்ஸ்டீன். இங்கே சொல்கிறது என்னென்னு கேட்டால்,
மாணவர் திரையில் திரையில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தோற்றத்தை பார்த்து இது ஏன் இவ்வாறு ஆனார்? இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில தினங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர். ஒரு மனுஷனுக்கு அப்போ அவர் எப்படின்னா 21 வயசு ஆகுது அவருக்கு, 1963 அவருக்கு 21 வயசு, அப்படின்னா அவர் 60 சராசரியாக அவர் ஒரு 42 பிறக்கிறார். 42 பிறந்து 21 வயசு ஆன பிறகு அவருக்கு பக்கவாதம் வரும். இந்த பக்கவாதம் வந்த பிறகு மனுஷனுக்கு எந்த மாதிரி சூழ்நிலாம் வருது பாருங்கள். அதாவது எப்படின்னா பக்கவாதங்கிறது இளம்பிள்ளைவாதம்னு சொல்லுவாங்க, அந்த இளம்பிள்ளைவாதங்கிறது சின்ன வயசுலேயே வரதால பக்கவாதம் 21 வயசில் அவருக்கு வந்துடுது. அவரை பெட்டில் அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவர் 53 அதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்லிட்டாங்க அது பக்கவாதம் வந்த பிறகு இன்னும் சில தினங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர். இப்போ கொரோனா மாரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதா சொல்கிறாங்களோ அது கூட உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்ன வெளிச்சோன்னு அப்புறம் இன்னும் காலம் போனால்தான் தெரியும். அதுமாதிரி டாக்டர் மேலே அளவு கடந்த நம்பிக்கை உலகத்தில். ஆனால் இங்கே மருத்துவர்கள் சொல்கிறாங்க செத்து விடுவார், அதுவும் எப்படி ஒரு சில தினங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சொல்லி இந்த வாதம் வந்து 53 வருஷம் உயிர் வாழ்கிறார். அப்போது எந்த நிலையில் இருந்து சொன்னாங்கன்னு தெரில மருத்துவர்கள்லாம். அப்படியே 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். அடுத்தது அது எப்படின்னா 53 வருஷம் உயிர் வாழ்ந்தான்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு இடையில 85 இவருக்கு ஒன்று என்ன செய்யுதுன்னா 63 அட்மிட் ஆகிறாரு, பக்கவாதம் வருது, அப்போலாம் பேசுகிறாரு, எல்லாம் நடக்குது. ஆனால் 85 பேச்சுன்னு நின்று போகுது. என்ன இயங்குச்சு அப்படின்னா, என்ன உடம்புல இயங்குச்சு அப்படின்னு கேட்டால் உறுப்பில் வெளி உறுப்பில் இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமுட்டலும் மட்டுமே. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் சைலண்ட்டான். அவருக்கு இயங்குச்சின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் கன்னத்தில் இருக்கிற தசம் மட்டும் தான் இயங்குச்சு, அதை விட்டால் கண்ணு சிமிட்டுச்சு, அவ்வளோதான் நடந்துச்சு. மீதி எல்லாமே என்ன செய்யுச்சுன்னா அத்தனை உறுப்புகளும் உடலில் மீதமுள்ள அதாவது உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. கன்னத்தசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சி செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது. என்ன கொடுமை பாரு. அதாவது என்னென்னா செயற்கை நுண்ணறிவு செயல்பட்டதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அப்போவே அவர் தன்னதை அந்த அறிவியலை ஆண்டிருக்கார் பாருங்க, அனுபவிக்கிறது பேர் ஆண்டது அவர் ஆள்றார். அதனால் சொல்கிறோம் அது என்னென்னா எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் செத்துருவாங்க, எல்லாம் நம்மளை நம்ம இனிமேல் யார் பார்க்கறக்கா அப்படின்னு அவர் ஓடியும் போய் தங்கில்ல. அடுத்த கட்டம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன் தேவைக்கு அடுத்த அறிவியலையே நாடி அதன் வழியாகவே உயிர் வாழ்ந்துருக்காரு மறுபடியும். அப்படியே துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது அவருக்கு என்ன சொல்கிறாங்க. அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது. இவர் ஆய்வில் என்ன செஞ்சார், அவர் ஆய்வு எதை பற்றியான ஆய்வு அப்படிங்கிறத மறுபடியும் அடுத்த ஒரு பாடல்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.